இது யஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். ஆஸ்திரேலிய ஆட்கடத்தலில் மூளையாக செயற்பட்டவர் வாழைச்சீனியைச் சேர்ந்த பெண். ஆஸ்திரேலியா எல்லைப்படையினரால் கைது செய்யப்பட்ட 41 சட்டவிரோத குடியேற்றவாசிகள் மீண்டும் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் என்று இலங்கை கடற்படை அறிக்கை வெளியிட்டுள்ளது. மே மாதம் 2 2023 அன்று ஆஸ்திரேலியா எல்லைப்படையினர் 41 இலங்கை பிரஜைகளை ஆஸ்திரேலியாவின் கட எல்லையில் வைத்து அவர்கள் கடல் வழியாக ஆஸ்திரேலியாவுக்கு நுழைய முற்பட்ட போது கைது செய்யப்பட்டிருந்தனர். ஆஸ்திரேலிய அதிகாரிகள் நாடு கடத்தப்பட்ட 41 இலங்கையர்களை கொண்ட சிறப்பு விமானம் மே மாதம் 9 பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. இலங்கை கடற்படை இந்திய பெருங்கடல் பகுதியை பயன்படுத்த மற்ற பங்குதாரர்களுடன் கூட்டு சேர்ந்து கடல் வழியாக வெளிநாடுகளுக்கு மனித கடத்தலை தடுக்க வழக்கமான ரோந்து மற்றும் நடவடிக்கையை நடத்துகின்றது. ஏப்ரல் மாதம் 10 மட்டக்களப்பு வாழைச்சீனிலிருந்து பல நாள் மீன்பிடி இழுவை படகின் மூலம் கடல் பயணத்தை மேற்கொண்டு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் குழு மே மாதம் 2 ஆஸ்திரேலிய எல்லைப்படையினரால் பிடிக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு, வாழைச்சீனை, மட்டக்களப்பு, ஓட்டமாவடி மற்றும் களுவாஞ்சிக்குடி பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள். நாடு கடத்தப்பட்ட குழுவில் 34 ஆண்கள், 3 பெண்கள், 18 வயதுக்கு உட்பட்ட 4 நபர்கள் உள்ளடக்கம். சம்பவம் தொடர்பாக குடிவரவு திணைக்களம் அடுத்த கட்ட விசாரணை மேற்கொண்டிருப்பதுடன் மே மாதம் 9 இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட இந்த குழுவைச் சேர்ந்த 2023 ஆஸ்திரேலிய அதிகாரிகளால் மொத்தம் 43 சட்டவிரோத குடியேற்றவாசிகள் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். அந்த வகையில் 2012 தொடக்கம் ஆஸ்திரேலியாவின் கடல் எல்லையை கடக்க முயன்ற 1314 பேர் ஆஸ்திரேலிய அதிகாரிகளால் 2022 வரை நாடு கடத்தப்பட்டனர். ஆஸ்திரேலிய எல்லைப்படையுடன் நெருங்கிய ஒருங்கிணைப்புடன் படகுகள் மூலம் ஆஸ்திரேலியாவுக்கான சட்டவிரோத குடியேற்றத்தை முறியடிக்க இலங்கை கடற்படையும் இலங்கை கடலோர காவல்படையும் துணிச்சலான முயற்சிகளை மேற்கொள்வதனால் கடல் மார்க்கமாக ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேறுவதற்கு இடமில்லை. எனவே இவ்வாறான கடல் பயணங்களில் ஈடுபட வேண்டாம், ஆட்கடத்தல்காரர்களுக்கு பலியாகுமாறும் கடற்படை மக்கள் கேட்டு நிற்கின்றனர். இந்த கடத்தலில் தமிழ் பகுதிகளில் ஆட்களை ஒருங்கமைத்து பணத்தை சேகரித்த விடயத்தில் விபுலானந்தா பீதி வாழைச்சீனியைச் சேர்ந்த பெண் ஒருவர் செயற்பட்டுள்ளதாக ஆரம்பக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அது மட்டுமல்லாது இந்த கப்பலை ஓட்டமாவடி பகுதியைச் சேர்ந்த மௌடவி ஒருவர் ஒழுங்கு செய்தமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த பயணத்தின் காரணமாக உள்ளூர் முகவர்கள் தொடர்பிலும் விசாரணை முடக்கிவிடப்பட்டுள்ளது. இந்த பயணத்தில் ஈடுபட்டவர்களில் குடும்ப உறுப்பினர்களை விசாரணை செய்வதற்காக குடும்ப விசேட குற்றத்தலைவு புலனாய்வு பிரிவினர் பல குழுக்களாக பிரிந்து இந்த செயற்பாட்டை முன்னெடுத்து வருவதாக கொழும்பு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. வெடுக்குநாறு ஆதிலிங்கீஸ்வரர் ஆலய பூசாரே நிர்வாகிகள் 4 பேர் கைது, 2 குற்றச்சாட்டுகள். வவுனியா வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் பூசாரி மற்றும் ஆலய நிர்வாக உறுப்பினர்கள் 3 பேர், 4 பேரை நெடுங்கிணி போலீசார் கைது செய்துள்ளனர். வெடுக்குநாரிமலையில் பிரதிஷ்டை செய்திருந்த விக்கிரகங்கள் உடைக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் விக்கிரகங்கள் மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. இதையடுத்து ஆலயத்தில் பூஜை நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்ததுடன் சங்கபிசு நிகழ்வும் இடம்பெற்றது. அதில் மழையினை பொருட்படுத்தாமல் பெருவளவான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை விசாரணை ஆலய நிர்வாகத்தினரை போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு நெடுங்கிணி போலீசார் அழைப்பு விடுத்திருந்தனர். இதையடுத்து ஆலயத்தின் பூசாரி நிர்வாக உறுப்பினர்கள் 3 பேர் காலை நெடுங்கிணி போலீஸ் நிலையத்துக்கு சென்றனர். அவர்களிடம் விசாரணை முன்னெடுத்த போலீசார் அவர்களை கைது செய்தனர். ஆலய நிர்வாகத் தலைவர் செல்லத்துறை சசிகுமார், செயலாளர் துரைராசா தமிழ்ச்செல்வன், நடராசா கிளைச்செல்வன், ஆலய பூசாரி தம்புராசா மதிமுகராசா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். நீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையில் உடைந்த விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்யாமல் புதிய விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்தது ஆவுடையார் சில வைப்பதற்காக அடித்தளம் அமைத்து தொல்லியல் இடங்களை சேதப்படுத்தியதாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் விவகாரத்தில் கசக்கும் சர்வதேச நீதிமன்றம், எக்ஸ்பிரஸ் பயில் கப்பலில் இணைக்கின்றதோ சுமந்திரன் காட்டாம். தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச நீதிமன்றத்தை நிராகரிக்கும் அரசாங்கம் எக்ஸ்பிரஸ் பயில் விவகாரத்தில் வெளிநாட்டு நீதிமன்றத்தை நாடியுள்ளதாக இரட்டை அணுகுமுறையை சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் சுமந்திரன். இனக்கலவரம் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு 14 வருடங்களாக தமிழ் மக்கள் காத்திருக்கின்றார்கள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் நுழையும் சமயத்தில் இந்த விடயத்தை நான் சுட்டிக்காட்டுகின்றேன்.
யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் சர்வதேச நிதி பொறிமுறையொன்றின் ஊடாக மாத்திரம் நமக்கு நீதி கிடைக்கும் என்று காத்திருக்கின்றார்கள். சர்வதேச பொறிமுறை தேவையில்லை என்றும் சர்வதேச நீதிமன்றம் பக்கமே போக வேண்டாம் என்றும் எமது நாட்டு பொறிமுறையில் தீர்வு காணுவோம் என்றும் எதையோ அரசாங்கம் செய்யாமல் இருக்கின்றது. ஆனால் எக்ஸ்பிரஸ் பயல் கப்பல் அழிவுக்கு வெளிநாட்டு நீதிமன்றத்தில் சர்வதேச நீதிமன்றத்தில் அல்ல நட்டகிட்டை பெறப் போகின்றோம் என்று அரசாங்கம் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இது இந்த அரசாங்கத்தின் இனவாத முகத்தை காட்டி நிற்கின்றது. எமது பிரச்சினைக்கு சர்வதேச பொறுமுறையூடாக தீர்வு காண முடியும், அதை இன்று ஜனாதிபதியுடன் சந்திப்பில் அழுத்தி கூறியிருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார் சுமந்திரன். களத்துறை மாணவி உயிரிழப்பு தொடர்பில் ஹோட்டலில் அழைப்பை ஏற்படுத்தியவர் டியூசன் மாஸ்டர். களத்துறையில் 16 வயதுடைய பாடசாலை மாணவியின் உயிரிழப்பு தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் ஹோட்டலில் மாணவி தங்கியிருந்தபோது கடைசி இழப்பை மேற்கொண்டவரை அடையாளம் கண்டுள்ளனர். மாணவியின் டியூசன் மாஸ்டர் ஒருவரே கடைசி இழப்பை மேற்கொண்டுள்ளார் என்றும் போலீசார் அவரிடம் நீண்ட வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். மாணவி தொடர்பு கொண்ட நபர் அவரது தொலைபேசி விவரங்கள் பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அவரது தொலைபேசியில் தொடர்பு கொண்டவர்கள் பற்றிய விரிவான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. டியூசன் மாஸ்டரிடம் விசாரணை நடத்தியைத் தொடர்ந்து மாணவி அவரது தொடர்புகள் தொடர்பான கூடுதல் விவரங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக மூத்த போலீஸ் அதிகாரி அறிவித்துள்ளார். இதேவேளை 5 மாடி விடுதியில் இருந்து இவர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரான 29 வயதுடைய இளைஞனை 48 மணி நேரம் தடுத்து வைக்க களத்துறை நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கின்றது. விடுதியின் 5வது மாடியில் மாணவியுடன் தங்கியிருந்து வழங்கிய தகவலின் அடிப்படையில் அண்மை காலமாக தனக்கு ஆண்மைக்குறைவு ஏற்பட்டு உடலுறவு கொள்ள முடியாதிருப்பதாகவும் இதனால் 2 முறை முயன்றும் உடலுறவு கொள்ள முடியவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். மாணவி நிர்வாணமாக நடமாடியதாகவும் இருவரும் கட்டியணைத்து முத்தமிட்டுக் கொண்டதாகவும் சொல்லியிருக்கின்றார். பிரேத பரிசோதனையில் மாணவி ஏற்கனவே பாலியல் தொடர்பு கொண்டிருந்தது உறுதியாக இருக்கின்றது. உயிரிழந்த மாணவியின் கையடக்க தொலைபேசி தரவுகளை சரிபார்க்க தீவிர நடவடிக்கை தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் அதிகாரி தெரிவித்திருப்பதுடன் சம்பவம் தொடர்பாக தெற்கு களத்துறை போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர் நசீருடைய ஊடக அறிக்கை. இலங்கை சவுதி அரேபியா பாராளுமன்ற நட்புணர்வு சங்க தலைவராக சுற்றுலா அமைச்சர் நசீர் அகமட் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த பதவிக்கு இவர் தெரிவாகியுள்ளமை இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். சவுதி அரேபியாவில் மன்னர் பெட்ரோலியம் மற்றும் கனியவள பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற இவர் அந்த நாட்டு நெருக்கமான உறவில் இருக்கின்றார். சவுதி அரேபியாவின் முன்னணி எரிபொருள் நிறுவனங்களின் தலைவர்கள் பலர் அமைச்சருடன் பல்கலைக்கழகத்தில் பயின்ற சக நண்பர்களாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரபு மொழியில் பாண்டியத்தியமும் அமைச்சர் நசீர் பாண்டித்தியம் இலங்கை முஸ்லிம்களின் கலாச்சார அபிலாசைகள் அடைந்து கொள்ள உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையின் பொருளாதார மேம்பாடுகளுக்கு சவுதி அரேபிய அரபு நாடுகளின் ஒத்துழைப்பை பெறவும் இவரது தெரிவு வழிகோலம் காலநிலை சவால்களை எதிர்கொள்ளும் பக்குவம் உள்நாட்டு கனிய வளங்களை சர்வதேச சந்தைப்படுத்தும் வியாபார வியூகம் குறித்து அனுபவங்களை பகிர்ந்து கொண்டுள்ளமை வாய்ப்பாக இருக்கின்றது. பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேகமாக ஓடும் ஆளுநர்கள். வடகிழக்கு வடமேல் சப்ரமுக மாகாணங்களின் ஆளுநர்கள் உடனடியாக பதவி விலகுமாறு அரசு உத்தரவிட்டுள்ளதனால் அவர்கள் அந்த பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக செல்வாக்குமிக்க அரசியல்வாதிகளின் உதவியை நாடியுள்ளனர். தமது பதவிகளை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆளுநர்கள் செயற்பாடுகள் தொடர்பில் சிறிலங்கா பொதுஜன பெருமூன பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கமிடம் முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர். இவர்களுக்கு அரசியல் தெரியாது, அரசியல்வாதிகளை மதிக்க தெரியாது, இராணுவத்தைப் போல் தங்களுடன் கடுமையாக நடந்து கொள்கின்றார்கள் என்றெல்லாம் இவர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். கடந்த வாரம் நடைபெற்ற அரச பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கூட ஜனாதிபதியிடம் இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆளுநர்கள் வசந்த கருணாகொட மற்றும் குணதிலக ஆகியோர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் விலகியே தீர வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருப்பதுடன் மொட்டுக்கட்சிகளின் ஆதரவு தனக்கு தேவை என்பதனால் ஜனாதிபதி அவர்களின் கோரிக்கையேற்று ஆளுநர்களை விலகுமாறு உத்தரவிட்டுள்ளார் என்று அரசாங்க ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. BMICH 50வது பிறந்தநாள் முத்திரை வெளியிட. ஆசியாவின் முதலாவது மாநாட்டு மண்டபமான பண்டாரநாயக்கா ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டு 50வது ஆண்டு நிறைவு நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றுள்ளது. 16 மாணவிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியர் கைது. களத்துறை பிரதேசத்தில் 16 மாணவிகளை துஷ்பிரயோகம் செய்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியாக கூறப்படும் தனியார் மேல்திக வகுப்பு ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
குறித்த சந்தேக நபர் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக களத்துறை பிரிவு சிறுவர் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணியகத்துக்கு வந்தபோது கைது செய்யப்பட்டிருப்பதுடன் சந்தேக நபர் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்யும் போது எடுக்கப்பட்ட 16 வீடியோ பதிவுகள் குறித்து தெரிய வந்திருக்கின்றன. அவற்றை அவதானித்து பாதிக்கப்பட்ட சிறுமிகளை கண்டறிய மிலிதிக விசாரணைகள் நடத்தப்படும் என்ற களத்துறை சிறுவர் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணியகம் அறிவித்துள்ளது. களத்துறை வடக்கு காலி வீதியில் தனியார் வகுப்புகளை நடத்தும் சந்தேகத்துக்குரிய ஆசிரியர் வீடு இடங்களில் வேறு இடங்களிலும் இதுபோன்று வகுப்புகளை நடத்தி அங்கும் சிறுமிகளை துஷ்பிரயோகம் செய்தாரா என்பது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடத்தப்பட்டதாக கூறப்படும் சிறுமி குறிப்பிட்டுள்ள விடயம், மினுவாங்கட ஓபத பிரதேசத்தில் காதலனால் கடத்தப்பட்டதாக கூறப்படும் 15 வயது சிறுமி தனது தாயாருக்கு காணொலி அழைப்பொன்றை அனுப்பி தான் கடத்தப்படவில்லை என்று அறிவித்துள்ளார். என்னை கடத்திவிட்டதாக செய்திகள் வெளியானது, எனினும் அதில் உண்மையில்லை என்றும் நான் விரும்பிய காதலுடன் சென்றேன். முதலில் இரு வீட்டாரும் என் உறவை விரும்பினார். பிறகு அம்மாவுக்கு பிடிக்கவில்லை. 22 வயதுக்கு மேற்பட்ட ஒருவரை திருமணம் செய்து வைக்க அம்மா நினைத்தார். பிடிக்காததனால் சண்டை போட்டேன். நான் இந்த பயணத்தை விருப்பத்துடன் வந்தேன். நாங்கள் இருவரும் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். எங்களை வாழ விடுங்கள் என்று வீடியோ பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 15 வயதுடையவர் இன்னும் சிறுமி என்பதனால் அவர் திருமணம் தடை செய்யப்பட்டதாகும். இதொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறுகையில் கடத்தல் தொடர்பில் தாய் மாத்திரம் ஊடகங்களுக்கு முறைப்பாடு செய்திருக்கின்றார். ஆனால் இதொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்படவில்லை. இருவரும் விரும்பிய சென்றதனால் சிறுமி குறிப்பிட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. முன்னாள் பிரதி மேயரினால் காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் மீது அகோர தாக்குதல். கடுவல முன்னாள் பிரதி மேயர் சந்திக்க தாக்கப்பட்ட சமூக செயற்பாட்டாளர் பியந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது கையாட்கள் நடத்திய கொடூர தாக்குதலின் புகைப்படங்கள் காணொளிகள் சமூக ஊடகங்களில் வலம் வருகின்றன. கடந்த ஆண்டு காலிமுகத்திடல் போராட்டங்களில் பியந்த முக்கிய பங்கு வகித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மூடிய அறைக்குள் நடந்தது என்ன? சிறிலங்கா புதுஜன பெருமுழுவின் தேசிய அமைப்பாளர் பசல் ராஜபக்சவுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் கடந்த வாரம் மூடிய அறைக்குள் இரகசிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பில் பல்வேறு விடயங்கள் பற்றி பேசப்பட்ட போதிலும் முக்கியமாக ஜனாதிபதி தேர்தல் பற்றி தான் அதிகம் பேசப்பட்டது. அதில் பல யோசனைகள் பசல் ராஜபக்ச முன்வைத்துள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தனிலை மொட்டு கட்சியினர் வேட்பாளராக நிறுத்தல், அகிலேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவருக்கு அமைச்சு பதவி வழங்குதல் உட்பட பல ஆலோசனைகள் ஜனாதிபதி தனிலிடம் பசில் முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காதலனுடன் தங்குவதற்கு சிறுமி விடுதிக்கு வழங்கிய உரிமையாளர் கைது. காதலனுடன் இரவை கழிக்க சிறுமி ஒருவருக்கு விடுதியில் அறையொன்றை வழங்கிய குற்றச்சாட்டில் உஸ்வட்கயா பிரதேசத்துள்ள விடுதியொன்றின் முகாமியாளரும் குறித்த சிறுமியின் காதலனும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மஸ்கலியாவைச் சேர்ந்த விடுதி முகாமியாளரும் சிறுமியின் காதலன் என்று கூறப்படும் ராகமியைச் சேர்ந்த 17 வயதுடைய இளைஞனும் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளனர். பாடசாலை மாணவியான தனது மகளை முந்தைய நாள் இரவு இளைஞர் ஒருவர் அழைத்து சென்றதாக சிறுமியின் தாயார் முறைப்பாடு செய்ததன் அடிப்படையில் கந்தானை காவல்துறையினர் விசாரணை ஆரம்பித்தனர். இதொடர்பாக விசாரணையடுத்து சிறுமியின் காதல் என்று கூறப்படும் இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த முகாமையாளர் 5000 ரூபாவுக்கு அவர்கள் விடுதியில் தங்குவதற்கு அறை வழங்கியதாக ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த நிலையில் சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக ராகமு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வடக்கும் கிழக்கும் ஒன்றே சாணக்கியன் சபையில் ஆவேசம். ஜனாதிபதியுடன் நடைபெற இருக்கும் பேச்சுவார்த்தையில் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வடகிழக்கில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் வர வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வேண்டுகோள் வைத்துள்ளார். தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கும் கட்சிகள் மக்கள் தந்த பொறுப்போ, மக்கள் தந்த ஆணை எங்களுடைய மக்களுக்கான நிரந்தரம் ஒரு அரசியல் தீர்வினை பெறுவதாகும். அதிகார பகிர்வு தொடர்பில் ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற சந்திப்பில் தொடர்பிலும் இடம்பெற இருக்கும் சந்திப்புகளும் பேசப்படவுள்ள விடயங்கள் தொடர்பிலும் சாணக்கியன் நாடாளுமன்ற அமர்வில் தெரிவித்த முழுமையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இத்தாலி செல்ல முயன்ற இளைஞர்கள் விமான நிலையத்தில் கைது. வெளிநாடு செல்ல முயன்ற 2 பேர் கட்டநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். போலியான இத்தாலி விசா மூலம் ஆட்கடத்தலில் ஈடுபட முயன்ற இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இருவரை விமான நிலையத்தில் வைத்து அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் இந்த கடத்தல் குறித்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இத்தாலி விசாவுக்கு 25,17,000 ரூபாய் பணத்தை கடத்தல்காரர்கள் பெற்றுள்ளனர். யாழ்ப்பாணம் மற்றும் வெண்ணப்போ பிரசுத்தினைச் சேர்ந்த இருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதுடன் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருவரையும் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து 14 நாட்கள் விளக்கம் வைக்க நீதவான் உத்தரவு வழங்கியிருக்கின்றார்.
இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலிய டாலர் 220 ரூபா, கனேடியன் டாலர் 242 ரூபா, சீனாவின் யுவன் 47 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 355 ரூபா, ஜப்பான் யென் 2 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 244 ரூபா, ஸ்டேலிங் பவுன் 408 ரூபா, சுவிஸ் பிராங்க் 365 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 322 ரூபா, பஹ்ரைன் தினார் 839 ரூபா, குவைத் தினார் 1033 ரூபா, ஓமான் ரியால் 822 ரூபா, கட்டார் ரியால் 86 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 84 ரூபா, ஐக்கிய அரபு ராட்சியம் திர்ஹம் 86 ரூபா. நன்றி.